வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து அக்டோபர் 18, 2023 அன்று எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அக்டோபர் 17, 2023 இரவு 9:22 எடுக்கப்பட்டது. இப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து அஃபிஷியல் க்ளோசிங் வந்து 19811.10 இங்கே 19809 காமிக்கிறது. என்எஸ்சி இதில் வந்து அஃபிஷியல் க்ளோசிங் 19811.10. இன்றைக்கி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, நேற்று ட்ரெண்டு சைடுவேஸாக இருந்ததுனால இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் சாப்பி ட்ரெண்டாக மாறிடுச்சு. எப்படின்னா கொஞ்சம் ஹையரில் போய் அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. இப்படி விழுந்தது. இப்போ நாளைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே ரேலி இருக்கும் அப்படின்னு சார்ட்டு சொல்லுது. சரி, இன்ட்ராடே அளவில் மேலே போச்சுன்னா எந்த அளவு வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 19857 என்ற நிலை வரை மேலே போகலாம். இதுதான் உங்களுக்கு வந்து நிலை. இது வந்து அப்புறம் மேலே இப்போ நம்ம 19857 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். சரி, மேலே இதற்கு மேல் என்னென்ன தடைகள் இருக்குன்றதுன்னு பார்த்திங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு 19885 தொட்டுச்சு, அப்புறம் 19884 தொட்டுச்சு. அதனால் இது பெரிய தடை. 19885 பெரிய தடைக்கல் மேலே. இதை கடக்கும் பட்சத்தில் என்னென்னா ஒரு ரேலி 20078 வரையும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல காளைகள் இதை நாளைக்கு முதல்ல இதை கடக்க முயற்சி பண்ணணும். 19857 அப்புறம் தடைக்கல் வந்து 19885. இதை கிராஸ் பண்ணாது, மோஸ்ட்லி கிராஸ் பண்ணால் 20078 வரையும் ரேலி. சரி, இறங்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 19756 என்ற அளவு வரை இறங்க வாய்ப்புண்டு நாளைக்கு. இதுதான் நாளைக்கு வந்து 19756 19857. அப்புறம் இதை கடக்கும் பட்சத்தில் என்ன அளவுகள் மேலே கொடுத்துருக்கேன். அதே சமயம் 19756 உடைக்கும் பட்சத்தில் கீழே என்ன அளவுன்னு பார்த்திங்கன்னா, 19693 என்ற அளவு வரை வர வாய்ப்புண்டு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, பார்த்து இங்கே பாருங்கள், ரெண்டு தடவை ரீபவுண்ட் ஆச்சு. அதாவது 19693 அருகிலேயே ரெண்டு தடவை ரீபவுண்ட் ஆச்சு. இது என்னென்னா, அந்த ரீபவுண்ட் ஆனதுனால ஒரு கன்ஜஸ்டட் ஜோனாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கீழே 19693 மேலே 19885 இதற்கும் இடையில் காளைகளும் கரடிகளும் மாட்டிக்கொண்டார்கள். இதற்கு இடையில் தான் இப்போ வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்போ பிரேக் அவுட்டுன்னு தெரியல. நாளைக்கு காலையில் குளோபல் கியூஸ் இந்த இதை பற்றி நான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறாமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்ததும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.